அனைவருக்கும் வணக்கம். கொரோனா தொற்று நோய் நம் அனைவருடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையையும் பாதித்துள்ளது. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் மக்களின் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் ஒரு முயற்சி எடுத்துள்ளது, முயற்சிகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தற்போதைய பொருளாதாரம் குறித்த சிந்தனையை இந்த வீடியோ வழங்குகிறது. ஏழை மக்கள் வாழ்வாதார சிக்கலிலிருந்து எப்படி மீள்வது என்ற தலைப்பில் இந்த பொருளாதார சிந்தனை நாங்கள் சொல்லி வழங்கியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம்னு சொன்னால், கொரோனா நோய் தொற்று என்றால் என்ன, அதன் தாக்கங்களின் பரிணாமங்கள் என்ன, இந்த நோய் தொற்று பொருளாதாரத்தில் எந்த விதமான தாக்கங்களை உருவாக்கி இருக்குது, பொருளாதாரத்திற்கும் இந்த நோய்க்குமான தொடர்பு என்ன, பொருளாதார தாக்கங்களை இந்த மாதிரியான நடந்த பொருளாதார தாக்கங்களில் எப்படி நம்ம வந்து மீள்வது அப்படிங்கிறது குறித்த வந்து ஒரு கருத்தை இந்த வீடியோவில் வந்து பதிவிட்டிருக்கிறோம். ஏற்கனவே தெரிஞ்ச அந்த COVID-19 என்று வழங்கப்படுகிற அந்த கொரோனா தொற்று நோய் ஒரு வைரஸ் நோய். இதுக்கு வந்து அறிகுறிகள்லாம் இருக்குது. காய்ச்சல் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், தொண்டை வறட்சி இருக்கும், தொண்டை வலி இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், தும்மல் இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும். இதெல்லாம் அந்த நோயுடைய அறிகுறி. ஆனால் அறிகுறி இல்லாமலே என்ன சொல்ல நோய் தொற்று உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. இந்த நோய் தொற்று அறிகுறி இல்லாட்டாலும் நோய் தொற்று பரவும். அறிகுறிகளோட மாதிரியே அறிகுறி இல்லாதவர்களுக்கும் என்ன சொல்ல நோய் வந்து அவரிடமிருந்தும் இந்த நோய்கள் பரவும், இந்த நோய் பரவும். இந்த நோய் பரவுறதுன்றது நேரடியாகவும் பரவும், மறைமுகமாகவும் பரவும். மனிதர்கள்டிருந்து மனிதர்களுக்கு நேரடியாக பரவும். நேரடி பரவல்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த எச்சியில் இருக்கிற நீர் திவலைகள் என்ன வந்து காற்றில் தெளிக்கப்படும் பொழுது, தும்மல் மூலமாக இருமல் மூலமாக தெளிக்கப்படும் பொழுது அது மற்றவர்கள் மற்ற மனிதர்களுடைய உடம்பில் படும். அந்த உடம்புல பட்டதுலேருந்து சொன்னால் அவங்க வந்து சொந்த அதை அந்த பாதிக்கப்பட்ட அதாவது யார் மேலே அது நீர்த்து விளையப்படுதோ அதை சுவாசிப்பது இல்லாட்டி சொன்னால் அவர்களுடைய முகத்தில் பட்டு சொன்னால் அப்படியே உள்ள போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து நேரடி பரவல்னு சொல்கிறாங்க. மறைமுக பரவல்னு இருக்குது. மனிதர்கள் இருமல் தும்மல்கள் இருக்க அந்த நீர்த்து விலைகள் சொன்ன ஒரு பொருள் மேலப்படும் பொழுது அந்த பொருள் யாராவது தொட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கைக்கு சென்று அந்த கையிலிருந்து நேரடியான்னு வந்து முகத்திற்கு சென்று அந்த இந்த நோய் பரவுறதுன்றது இன்னொரு வகை. அப்போ மனிதர்களிருந்து மனிதர்களுக்கு நேரடியாகவும், மனிதர்கள் பொருள் மனிதர்கள் மூலமாக மறைமுகமாகவும் இந்த நோய் என்ன வந்து பரவும். இது பரவுறது ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கண் மூக்கு வாய் மூலமாக தான் அந்த நோய் வந்து சார்ந்து அதாவது நோய் அந்த தொற்று வந்து சார்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது நம்ம கையில் பட்டுருச்சு சொன்னால், அதை நம்ம எங்கேயாவது கையில் நம்ம தொட்டு கைக்கு வந்துருச்சு சொன்னால், நம்ம முகத்தை தொடும் பொழுது வாய் இல்லாட்டி வந்து மூக்கை நம்ம குறிப்பாக தொடும் பொழுது இதன் மூலமாக என்ன சொல்லி இந்த நோய் என்ன வந்து அப்படியே நம்மளுடைய உடம்புக்குள் செல்லும் என்று சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லி ஏறத்தாலும் என்ன சொல்லி 40 லட்சம் பேர் என்ன சொல்லி இந்த உலக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ 2.5 லட்சம் பேர் சொல்லி இறந்துருக்கிறாங்க உலக அளவில். இந்திய அளவில் சொல்லி ஏறத்தாழ்ச்சி வந்து 60,000 பேர் வரைக்கும் சொல்லி இதில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ 2,000-2,500 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. தமிழக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ நீங்கள் வந்து சொல்லி ஒரு 4,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தவிர நம்மளுக்கு என்னென்னு சொன்னால் வந்து ஒரு 50 பேர் வந்து இறந்துருக்கிறாங்கன்றதை நம்ம வந்து சொல்லி பார்க்கணும். இந்த நோய் சார் ஏறத்தாழ சொல்லி 215 நாடுகளுக்கு பரவிவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. இது வந்து என்ன சொல்லி ஒரு நோய் தான். இந்த நோய் சொல்லி மற்ற நோய்கள்லேருந்து சொல்லி மாறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. இது மனிதகுலம், அரசாங்கம், மருத்துவர்கள்,
முதல் முறையாக எதிர்கொள்கிற ஒரு வியாதி. இதற்கு வந்து சொந்த மருந்து சிகிச்சை மருந்தும் கிடையாது, தடுப்பு மருந்தும் இது வரைக்கும் சொந்த கண்டுபிடிக்கல. அதனுடைய தொற்று விகிதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களை, அதில் நோய் தொற்றியவர்களை மட்டும் இந்த நோய் பாதிக்கலை, நோய் தொற்று இல்லாதவர்களையும் சேர்ந்த நோய் சேர்ந்து பெருமளவுக்கு இன்றைக்கி சேர்ந்து பாதிச்சிருக்குது. இதில் வந்து சேர்ந்து பெருமளவுக்கு குழப்பங்கள் நிலவுது. இதை வந்து எப்படி கையாள்வது என்பதில் சேர்ந்து பெரிய அளவுக்கு இன்னும் சேர்ந்து பெரிய ஆராய்ச்சிகள்னு நிறைய செய்ய வேண்டியிருக்குது. நல்ல முதல் முறையாக இருக்கிறனால இதை கையாளுவதில் சேர்ந்து பெரிய அளவுக்கு சேர்ந்து சிரமங்கள் இருக்குது. இதை சோதிப்பதிலே சார் நமக்கு நிறையா சவால்கள் இருக்கின்றது. நம்ம அந்த அன்றாட செய்திகள் நமக்கு சொல்லுது என்னென்னு சொன்னால், இந்த எந்த சோதனை முறையை பயன்படுத்துவது என்பதிலிருந்து ஆரம்பித்து சோதனை கட்டுப்பாட்டு கருவி, சோதனை கருவிகளை நம்ம வந்து கொள்முதல் செய்வது, அதை வந்து வாங்குவதில் இருக்கிற சிரமங்கள், யார் யாரை சோதிக்கிறது, எத்தனை பேரை சோதிக்கிறது, எத்தனை முறை சோதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொந்த பெரிய சவால். சோதிக்கிறது இருக்க சவால், திட்டமிடுதல்களிலேயும் சவால்கள் இருக்குது. எத்தனை நாடுதான்னு நம்ம நீடிக்கும் யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் எத்தனை பேரை பாய்ச்சிருக்கு நமக்கு தெரியாது. நம்ம சோதனை செஞ்சுட்டு இருக்கோம், சோதனை செஞ்சவங்கள்ட்ட இத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். எந்த அளவுக்கு சொந்த இதனுடைய பாதிப்புகள் இருக்க போகுது என்பதை பற்றி சொந்த ஒரு சரியான இன்னும் காங்கிரீட்டாக இன்னும் நமக்கு சொந்து வரல. மருத்துவமனை ரொம்ப கொள்ளளவு வந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிறப்பு படுக்கை வசதிகள் சொல்லி எத்தனை பேருக்கு நம்ம வந்து சொந்த உருவாக்கணும் என்பது சொந்த ஒரு சில குழப்பங்கள் நிலவுது. தவிர சொந்த இதை சமாளிப்பதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், எவ்வளவு நிதி ஆதாரங்களை திரட்டுவது, இதனுடைய பாதிப்பை சொந்து நோய் தொற்று உள்ளவங்களுக்கு மட்டுமில்ல, அவங்களுக்கு சொந்து அருகில் இருக்க அவங்க குடும்பத்தாருக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஸோ இந்த பின்னணியில் நம்ம வந்து சொந்த பிரச்சனைகள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து சார்ந்து பாதிப்புகள் என்பது நோய் தொற்று உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்பு சொந்த ஏற்படுகிறது. குறிப்பாக தனி மனித பாதிப்புகள்னு எடுத்துட்டோம்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு இந்த நோய், அதாவது இப்போ இந்த நோய் குறித்த செய்திகள் அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கேட்பவர்களுக்கு சொந்த தலைவலி, படபடப்பு, சோர்வு, தூக்கமின்மை, பசியின்மை, செரிமான கோளாறுகள், மற்ற அசௌகரியங்கள், உடல் அசௌகரியங்கள் மொத்தமாக உள்ள அசௌகரியங்கள் என்பவை நமக்கு வந்து பெருமளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. மன ரீதியான பாதிப்புகள் வந்து பெருமளவுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, எதிர்காலம் குறித்த பெரிய கவலை என்பது சொல்லி ஏற்பட்டிருக்கிறது. மனதளவுலுமே சொல்லி பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மன அளவில் பாதிக்கிறதுன்னு சொன்னால் வந்து அதை கேட்பவர்கள், அந்த செய்தி கேட்பவர்கள், கொரோனா தொற்று செய்தி கேட்பவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள், மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கு சொந்த பெரும்பாலுமே சொந்த எதிர்காலம் குறித்து ஒரு கவலை என்பது சொல்லி ஏற்பட்டிருக்கிறது. பயம், எரிச்சல், விரக்தி, பாதுகாப்பின்மை, நம்பிக்கை இழந்த நிலை என்பவை சொந்த பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கிறது. சமூகத்திற்கும் சொந்த பெரிய, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் இல்லை சமூகத்திற்கும் சொந்த பெரிய பாதிப்புகள். இதனால ஏற்படுகிற தனிமை நிலையிலிருந்து ஏற்படுகிற மற்ற குடும்ப அளவிலான பிரச்சனைகள் நம்ம வந்து சொந்த நிறைய இருக்கின்றாங்க. இவங்க கோபமாக இருக்கும்போது, ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் பொழுது, விரக்தியில் இருக்கும் பொழுது, இரண்டு மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கிடையே சொந்த பெரிய உறவு முரண்பாடுகள் என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால குடும்ப உறவுகள் சொந்த பெருமளவு இந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. குடும்ப வன்முறை ஏற்பட்டிருப்பதாகவும், இது தவிர சமூக சகஜ நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போகிறது இன்றைக்கி பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றவர்களை சந்திப்பது, ஒரு பொது இடங்கள் சொந்து போய் சந்திப்பது, புதிய இடங்கள் நம்ம சந்து கூடுவது என்பது சொந்த பெருமளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ யாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, நம்ம உறவினர்களை போய் பார்க்க முடியல, பிள்ளைகளை போய் சொந்த பார்க்க முடியாத தந்தைகள், பெற்றோர்களை சந்திக்க முடியாத பிள்ளைகள்,
அங்கங்க சொந்த இருந்துகிட்ட சொந்தம் சொந்து நேரடியாக சந்திக்க முடியாத மன போராட்டங்கள் ஆக்சுவலா. அது போல வந்து நோயுற்று இருக்கிற அந்த உறவினர்களை சந்திக்க முடியல. வெளிநாடுகள்ல இருந்து சந்துங்க வந்து சந்து யாராவது பாதிக்கப்பட்ட நோய் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்து அவங்க வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை எனக்கு சொந்த இருக்குது. பெரும்பாலும் சார் சமூக அமைதியை சார் வந்து கேட்டுருக்குன்றது பார்க்கணும். சமூக அமைதினு சொல்லும் பொழுது சார் வந்து இந்த நோய் ப்ரெஷர்னால அங்கே இருக்க முடியாம சொந்த ஊருக்கோ சொந்த நாட்டிற்கோ சொந்த மாநிலத்திற்கோ செல்வதற்கு கூட எனக்கு வந்து சார் பெரிய அளவுக்கு தடை இருக்கு. போக்குவரத்து சார் வந்து கம்ப்ளீட்டா முடங்கி கிடக்குது. ஸோ அப்போ இதுவெல்லாம் சொந்த ஒரு அளவுக்கு சொந்த ஒரு பெரிய சமூக அமைதி குலைவையும் சொந்த ஏற்படுத்தி இருக்குது. அங்கங்கே வந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சொந்த பெருமளவு நடக்கிறதையும் பார்க்குறோம். இது தவிர சொந்த பொருளாதார விளைவுகளும் சொந்த பெருமளவுக்கு ஏற்பட்டிருக்குது. அதுதான் மனசு இன்னைக்கு வந்து சொந்த அதிகமாக நேரம் செலவழிக்க போகிறோம். அதுக்கு ஆலைகளும் வேலை செய்யும் தொழிலாளிகளும் அங்கங்கே வந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு வந்து சார் ஊரடங்கு நம்ம வந்து இப்போ கடை அடைப்புன்னு போட்டதுக்கப்புறம் சார் வந்து ஊரடங்குனால சார் வந்து நீங்கள் வந்து சார் ஆலைகளும் தொழிற்சாலைகளும் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. இதன் தொடர்ச்சியாக உற்பத்தி முடக்கப்பட்டுள்ளது, பொருளாதாரமே முடங்கி உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி என்பதுன்னு வந்து அரசாங்க புள்ளி விவரங்கள் படி வந்து 4.8% 1.5% குறைந்துள்ளது என்பதை வந்து பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு உற்பத்தி சங்கிலி துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதை காண்பிக்கிறது. உற்பத்தி சங்கிலி சொன்னால் மூலப்பொருட்கள் வந்து வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து வரத்து என்பது சொல்லி குறைஞ்சிருக்குது. அதே போல் வந்து உற்பத்தி பொருட்களை சொல்லி விற்பது என்பது அன்னைக்கு வந்து கடையடப்பினால வந்து செய்ய முடியாமல் போயிருக்குது. ஸோ அப்போ மூலப்பொருட்கள் வரத்து போக்குவரத்து இதெல்லாம் நம்ம வந்து ஊரடங்கு நம்ம போட்டதுக்கப்புறம் போக்குவரத்தை நிப்பாட்டின்னு சொல்லி நம்ம வந்து ஊரடங்குன்னு போட்டதுக்கப்புறம் கட்டாயம் நமக்கு வந்து அந்த மூலப்பொருளுடைய வரத்து என்பது வந்து நிப்பாட்டப்பட்டு இது பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன வந்து மூலப்பொருட்களுடைய தட்டுப்பாடு இன்னைக்கு சார் பெருமளவுக்கு அதிகரிச்சது. ஒரு சில பொருட்கள் வந்து சார்ந்து ஏன்னா ஒரு சில நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களாக இருக்கலாம், இல்லாட்டி சார் மாநிலங்கள்லேருந்து ஒரு மாநிலத்துக்கு செல்கிற பொருட்களாக இருக்கலாம், இல்லாட்டி சார் ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு சார் ஒரு ஊர்லேருந்து ஒரு இன்னொரு ஊருக்கும் சொல்லி போகிறது சொல்லி பெரிய அளவுக்கு சார் பாதிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோலோட நிதிச்சுமை காரணமாக அரசாங்கங்கள் சார்ந்து பெட்ரோல் விலையை உயர்த்துறதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் சார்ந்து தேங்கி கிடக்குது, ஒரு பக்கம் சார்ந்து தட்டுப்பாடு இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். இது தவிர்த்து உங்களுக்கு வந்து நிதி நிலைமை வந்து பல நிறுவனங்களுக்கு வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது, அதாவது மோசமடைந்துள்ளது. இந்த மோசமடைந்த நிதி நிலைகளால் வந்து அவங்களுடைய நிதி ஆதாரம் வந்து உங்களுக்கு வந்து உயர்த்துவதற்கான கடன் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் சொன்னீங்க வந்து இல்லாமல் போயிருக்குது. சொன்னால் நீங்கள் மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பெருமளவுக்கு சொந்த வேலை இழப்பு, வேலை குறைப்பு, சம்பளம் சில பேருக்கு நிறுத்தி இருக்கிறாங்க, இல்லாட்டி சில பேருக்கு சம்பளத்தை குறைச்சிருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் உட்பட எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கணும். பெருமளவுக்கு வந்து வருமானம் மக்களுக்கு குறைந்துள்ளது, கையில் இருக்கிற வருமானம் குறைந்துள்ளது, நிறுத்தப்பட்டுள்ளது. சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வருகிறது. கடன் சுமைகள் நமக்கு வந்து அதிகரிக்கின்றதும் பார்க்கலாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வாழ்வாதாரம் பெரும்பாலான மக்களுக்கு வந்து முடக்கப்பட்டுள்ளது. இது வந்து வெறும் கம்பெனிகளை மட்டும் கிடையாது, வாழ்வாதாரம் நிறுத்தப்பட்டுள்ள மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, முடக்கப்பட்டுள்ள மக்களும் இருக்கிறாங்க. அவங்க கடை வைக்க முடியல, இல்லாட்டி அவங்க தொழில் செய்ய முடியல ஊரடங்கு காலத்தில். ஸோ சுயதொழில்கள் குறிப்பாக வந்து பெட்டி கடை, டீ கடை, சலூன் கடை, ஜெராக்ஸு, மொபைல் கடை, பழக்கடைகள், பூக்கடைகள், ரோட்டோட வியாபாரிகளோட கடை, வீட்டு வேலை செய்கிறவங்க, பந்தல் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். என்ன நிறைய கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நின்றுச்சுன்னு சொல்லி பார்க்கும். இன்றைக்கி வந்து சொந்த அத்தியாவசிய பொருட்களுக்குமே சார் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்குது, அவருடைய விலைகள் சொந்த ஏறி இருக்கிறது. இதன் காரணமாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வந்து வறுமை என்பது வந்து அதிகரித்துள்ளது. நீங்கள் இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசுக்குமே சொந்த நிலைமை, இதன் சார் மக்களுக்கான பொருளாதார நிலை மட்டும் இல்லை அரசுக்குமே வந்து இன்னைக்கு வந்து வரி வருமானம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை நான் சொல்லி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பொருள் உற்பத்தி
பொருள் விற்பனை இவைகளெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த நிலைமையில் வரி வருவாய் என்பது சொன்ன வந்து நடக்கும். இன்றைக்கி வந்து சொன்ன வரி வருவாய் என்று சொன்ன வந்து நிறுத்தப்பட்டுள்ளது, அதாவது நின்று போயுள்ளது. வெறும் தனிப்பட்ட மனிதர்கள் மட்டும் இல்லை, அரசிற்குமே சொன்ன ஒரு பெரிய நிர்பந்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அரசிற்கான நிதி நிலைமை சொன்ன பெரிய அளவுக்கு அரசாங்கம் மோசமடைந்துள்ளது. ரெண்டு விதங்கள்னால, ஒன்று அனுசம் வந்து அரசாங்கத்துடைய நிதி ஆதாரமாக கருதப்பட்ட வரி வருவாய் என்பது வந்து பெருமளவுக்கு அனுசம் வந்து குறைந்துள்ளது. ஏன்னா பொருளாதார நடவடிக்கைகள் நடந்தால் தான் அந்த நடவடிக்கைகளை நீங்கள் வந்து வரி போட்டு நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு வரி வருவாய் என்பது கிடைக்கும். இன்னைக்கு அது இல்லாமல் போச்சு. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பக்கம் வருவாய் நின்று போச்சு, செலவுகள் வந்து பல மடங்கு கூடியிருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கொரோனாவுக்கு செலவழிக்கதாக இருக்கட்டும், நிவாரணத்துக்கு வந்து செலவழிப்பதாக இருக்கட்டும், அரசனுடைய செலவினங்கள் வந்து பெருமளவுக்கு வந்து கூடியிருக்குது. அப்போ நீங்கள் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளீட்டா அரசு நீங்க வந்து சந்து நிதி நிலைமை மோசமடைந்த நிலைமையில நீங்க வந்து சந்து இருக்குன்றத பார்க்கணும். நிதி துறையுமே சந்து பெருமளவுக்கு சந்து பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை சந்து சந்திக்குது. கடன் வந்து சந்து பணம் நிறைய இருக்குது, கடனை எக்கச்சக்கமா நிதி கையில வங்கிகள் கையில இருக்குது, பணங்களா இருக்குது, ஆனா பணத்தை சார் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து திவாலாயிரம்னு சொந்த அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால யாருக்குமே கடன் கொடுக்கறதுலையும் தயக்கங்கள் வந்து பெருமளவுக்கு இருக்கிறது பார்க்கணும். அப்போ வங்கிகளுமே வந்து அதாவது நிதித்துறை நிறுவனங்களுமே பெருமளவுக்கு வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கின்றது நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போ என்னன்னு சொன்னால் பாதிப்பு என்பது வந்து பல எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிரிவினர் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை மக்கள். ஏன்னா விழித்திரு தனித்திரு விலகியிரு வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அம்சம் அவங்களுக்கு வந்து என்ன யாருக்கு ரொம்ப எளிதாக சாத்தியம்னா பணக்காரர்களுக்கும் மனுஷன் ஓரளவுக்கு வசதி படுத்தவர்களுக்கும் சாத்தியம். ஏன்னா அந்த சொந்த அவங்களுடைய வீடு பெருசாக இருக்கும், அவங்களுடைய வருமானங்கள் வந்து இருக்கும், சேமிப்புமே வந்து வருமானம் மனுஷன் குறைந்திருந்தால் கூட சேமிப்பு என்பது பல போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. விலகி இருக்கிறதும் தனித்திருக்கிறது சொந்த அவங்களுடைய வீடு சொந்த ரொம்ப பெருசாக இருக்கிறது அதை சாத்தியம். ஆனால் ஏழைகளுக்கு இது எல்லாமே சொந்த ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன்னா வந்து சொந்த ஒரு அறையை பெற்றிருக்கிற ஒரு வீடுன்றது சொந்த நீங்கள் வந்து 76% மக்கள் அந்த ஒரு அறை வீடுகளில் சொந்த இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சந்து தனித்திரு சந்து நம்ம வந்து விலகியிரு என்பது சந்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இதெல்லாம் கடைபிடிக்கிறதுல சாத்தியங்கள் சந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே கிடங்கன்னு சொல்கிறது வந்து சந்து நீங்கள் வந்து இன்னும் இதில் வந்து நீங்கள் மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுன்றது சொந்த ஒரு பெரிய தண்டனை தான். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்கிறதுன்றது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் சொந்த தேடி வெளியே போகாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இதுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சொந்த அவங்க வந்து சொந்த அதை அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். அதுவும் இல்லாத பொழுது இது வந்து ஒரு பெரிய நீங்கள் சொந்த ஒரு வதை முகாம் தான் அது. எந்தவித இதுவும் இல்லாமல், அதாவது ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஒரே இடத்துக்குள்ள அடைந்து கிடப்பது, ஒரு சின்ன இடத்துல அடைந்து கிடப்பதுன்னு ஒரு பெரிய வதை முகாம் தான். இதில் அவர்களுடைய மனப்போராட்டங்கள் மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் வந்து நமக்கு வந்து வந்து அதிகமாக இருப்பதற்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து கொரோனா தொற்று வந்து நீடிக்க நீடிக்க அவர்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே போகும். நம்ம தான் பார்க்குறோம், 40 நாளில் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னும் வந்து அது அதிகமாக அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளும் வாழ்வாதார பிரச்சனைகளும் அதிகமாகும். ஸோ இப்போ இது வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கொரோனாலேருந்து வர்ற பிரச்சனை, இன்னொன்று வந்து தனி மனித சமூக அரசு நடவடிக்கைகளாலும் நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் அந்த வதை முகாம் போராட்டம் வந்து அதிகரிச்சிருக்குது. அதனுடைய அளவும் பரிணாமும் இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ என்னென்னு சொன்னால் வந்து மக்கள் வந்து கவலைப்படுறாங்க, பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த அச்சத்திற்கான அடிப்படை காரணங்கள் அது வந்து பொருளாதார அதாவது கொரோனாவுடைய காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து சமூக தனி மனித பொருளாதார அரசு நடவடிக்கைகளால் சொந்த அது வந்து இருக்கலாம்.
வந்து இந்த போராட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன வந்து எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க கவலைப்படுறத விட இந்த கவலைக்கான காரணங்கள் எந்த பரிணாமத்துல இருந்து நம்மளுக்கு வருதுன்றதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம். கொரோனாலிருந்து வருதா இல்லாட்டி தனி மனித நடவடிக்கைகள்னால வருதா இல்லாட்டி சமூக அரசு நடவடிக்கைகள்னால வருதான்னு நம்ம கரெக்டா நம்ம வந்து அசஸ் பண்ணோம்னு சொன்னா அதை பத்தி சிந்திப்பதற்கும் நம்ம மனசு அதை எதிர்கொள்வதற்கும் செயலாற்றுவதற்கும் மனசு வந்து சரியாக இருக்கும். இப்ப என்னன்னு சொன்னா நம்ம வரம்புக்குள்ள சொன்னது இல்லாத நம்மளே மாத்திக்கலாம். நம்ம வரம்புக்கு அதாவது தனிப்பட்ட நபர்களுக்கு வரம்புக்கு வெளியில இருக்கிறத அவங்க மனசா மாத்த முடியாது. அதை பத்தி யோசிப்பாங்கன்னு சொன்னாலே அந்த கவலைகள் கூடும். அப்ப அந்த கவலையை குறைக்கணும்னு சொன்னா நீங்க வந்து அதெல்லாம் சொன்ன வந்து மாற்ற முடியாது. அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும்ன்ற மனநிலைக்கு முதல்ல சார் நம்ம வந்து வரணும். அப்பதான் அந்த பிரச்சனை வந்து வந்து அணுக முடியும். இன்னைக்கு கரெக்டா பார்த்தோம் சொன்னா ரெண்டு வகையான சவால்கள் நம்ம வந்து பெரும் சவால்களை பார்ப்போம். ஒன்னு சொல்லுங்க கொரோனா தொற்று அபாயம், வந்து பொருளாதார அபாயம். தொற்று அபாயம் அப்படிங்கிறதுனா நான் வந்து சொன்ன என்ன நம்ம பார்க்கலாம்னு சொன்னா வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கோவிட் இந்த கொரோனாவுக்கு சொன்ன மருந்துக்கு வந்து கிடையாது, சிகிச்சை மருந்து கிடையாது, நம்மளுக்கு வந்து தடுப்பு மருந்து கிடையாது. இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நோய் தொற்று எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மக்களுக்கு வந்துச்சுனாலும் இதை வந்து நம்ம வந்து சமாளிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதை நீங்கள் வந்து என்ன வந்து சமாளிக்கணும்னு சொன்னால் இது இல்லாத பட்சத்தில் தனிப்பட்ட நெறிமுறைகளை வந்து இவங்க வந்து நம்ம உலக சுகாதார நிறுவனம் நமக்கு வந்து வழங்கியிருக்கணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து வந்து ஒரு பழக்க வழக்கங்களை சார் நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு நம்ம வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடைபிடிச்சோம்னா நமக்கு வந்து வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்னது நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நீங்கள் வந்து சமூக விலகலை கடைபிடிக்கணும். நீங்கள் வந்து வேலைக்கு போறீங்கன்னா கூட இனிமே வருங்காலங்களில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் கூட வாழ்வாதார பிரச்சனைகள் நம்ம வந்து வந்து தொடங்குவதற்கு வாழ்வாதார செயல்களை தொடங்குவதற்கு நம்ம வந்து வந்து பொது இடங்களுக்கு நம்ம போகும்போது மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ இல்லாட்டி சொந்த ஏதாவது போக்குவரத்து ஏற்பாடுகள் நம்ம வந்து கடைபிடிப்பதற்கு நம்ம வந்து போகும் பொழுது நீங்கள் கட்டாயம் சார் நீங்கள் வந்து இந்த தனி மனித இடைவெளியை நீங்கள் வந்து கடைபிடிச்சு ஆகணும். பழக்க வழக்கங்கள்ன்ற முறையில் அடிக்கடி கையை கழுவணும். ஒரு சில பேசிக்கான பழக்க வழக்கங்களே மாற்ற சொல்கிறாங்க. கை கழுவுறதை தவிர இடது கையை அனுசார் அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. வலது கை பழக்கம் உள்ளவங்க அனுசார் இடது கை பழக்கம் என்ன காரணம்னு சொன்னால் வந்து வலது கை பழகிறவங்க அனுசார் வந்து அடிக்கடி முகத்தை தொடுறது வந்து வந்து வலது கை வச்சு தான் தொடுறாங்க. அப்போ நம்ம அனுசார் இடது கை பழகிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து வந்து மற்ற பொருட்களை தொடும் பொழுது திருப்பி அனுசார் அது வந்து வந்து முகத்துக்கு போகாது அந்த கை, அதனால நம்ம அனுசார் தப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி வந்து வலது கை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் வந்து வலது கையை நம்ம வந்து முகத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. அப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கம். அடிக்கடி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. தவறு சார் நம்ம வந்து ஒரு சில மாத்திரைகள் நமக்கு வந்து எடுக்கணுன்றாங்க. ஜிங்க் மாத்திரை இல்லாட்டி விட்டமின் மாத்திரை கபசுர கூடி இந்த மாதிரி வந்து ஒரு சில மாத்திரைகளை வந்து தடுப்பு அதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து கொரோனா தொற்றை நம்ம வந்து சமாளிப்பதற்கான ஒரு ஏற்பாடு. பொருளாதார சவால்களை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து பணம் புழக்கம் பெருமளவு குறைஞ்சிருக்கு. என்னன்னா ஒரு இது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கான இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதான் முதல் முறையாக நம்ம வந்து கொரோனா தொற்றை பார்க்குறோம். அந்த நோயை நம்ம மனசாக எதிர்கொள்கிறோம். ஆனால் பொருளாதார சூழ்நிலை என்பது வந்து இது வந்து பலகால பிரச்சனைகள். இதை நம்ம வந்து இன்னைக்கு மனித குலம் ஒரு முறை சந்திக்கலை, பல முறைகள் வந்து இதுக்கு முன்னால் சந்திச்சிருக்கோம் வரலாறுல. இப்போ இது வந்து சொந்த ஒரு இது. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு வந்து சொந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொருளாதார சூழ்நிலை இப்போதைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை மந்தம்னு சொல்லுவாங்க, பொருளாதார மந்தம். இது வந்து சார் 1930களே சார் இதுக்கு முன்னாடி வந்து சார் பெரிய அளவுக்கு சந்து இருந்துச்சு. அந்த டைம்ல சார் இதே மாதிரி தான் பொருளாதாரம் வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. ஸ்தம்பிக்கிறதுனா என்னது, பொருளாதார நடவடிக்கைகளே கிடையாது. இந்த பொருளாதார நடவடிக்கைகள் வந்து ஸ்தம்பிக்கிறதுன்னு சொன்னால் வந்து உற்பத்தி வந்து ஸ்தம்பிக்குது. ஏன் உற்பத்தி ஸ்தம்பிக்குது, உற்பத்தி பண்ண பொருளை சார்ந்து அவங்களால விற்க முடியலன்னு சொல்றாங்க. 30களில் பொருளை விற்க முடியாததுனால சார் நான் வந்து உற்பத்தி பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். உற்பத்தி பண்ண நிப்பாட்டினா என்ன ஆகும், நேரடியாக சொன்ன உங்களுக்கு வந்து
தொழிற்சாலைகள் சொன்னது மூடுறது, தொழிற்சாலைகள் மூடினதுக்கு அப்புறம் சொன்னது நிறைய பேர் சொன்னது வேலை இல்லாமல் போகிறாங்க. வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் என்னன்னா வந்து இப்போ சம்பளம் சொன்னது பெருமளவு குறைஞ்சி இல்லை தேசம் வருமானம் சொன்னது பெருமளவுக்கு சொன்னது குறைஞ்சிருக்கு. வேலை பார்த்தவங்களுக்கு என்ன பல மடங்கு வந்து வேலை பழு வந்து கூடி இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து 1930களில் முதன் முறையாக மக்கள் அதாவது ஒரு மனிதர்களும் 30களில் சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், ஒரு கீன்ஸுன்ற ஜான் மேனாட் கீன்ஸ் என்கிற ஒரு இங்கிலாந்து அறிஞர் என்ன கண்டுபிடிச்சான்னு சொன்னால், இதுக்கான காரணம் என்னன்றத அவர் கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மக்களுடைய வருவாய் என்பது பணப்பழக்கம்னா வருவாய் தான் இல்லையா, வருவாய். இந்த வருவாய்க்கான காரணம் என்பது வந்து ஒருத்தருடைய செலவு என்பது இன்னொருத்தருடைய வருவாய்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து வருமாய், நான் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கிறேன், எனக்கு வந்து வருமானம்ன்றது அரசாங்கத்துடைய செலவு தான் எனக்கு வருமானம். அதே போல் என்னுடைய செலவு, நான் வந்து ஒரு பால்காரருக்கு கொடுக்குறேன், ஒரு கடைக்காரருக்கு நான் வந்து செலவழிக்கிறேன்னு சொன்னால் இந்த செலவு தான் அவங்களுக்கு வருமானம். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு செலவுக்கும் ஒவ்வொரு வருமானத்துக்கும் வந்து ஒரு சமத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ செலவுன்றது முக்கியமான அடிப்படை அவர் பார்க்கறது. அப்போ அந்த செலவு வந்து குறையும் பொழுது வருமானமும் வந்து குறையும், பொருளாதார பணப்புழுக்கம் குறையும்ன்றது அவங்களோட சித்தாந்தம். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து அதாவது ஒரு ஒரு செலவு எப்போ குறையும், இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு மந்த சூழ்நிலையில் மக்கள் செலவழிக்கிறது குறையும் ரெண்டு விதத்தில். ஒன்று அவங்க வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் வருமானம் இருக்காது, அதனால் அவங்களால செலவழிக்க முடியாது, செலவழிக்கணும்னு ஆசை இருந்தாலும் செலவழிக்க முடியாது, அப்போ செலவு குறையும். இன்னொன்று என்ன சொன்னால் வந்து பணம் வச்சிருக்கவங்களும் செலவழிக்கிறதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா இது வந்து இந்த மந்தம் எந்த எத்தனை நாளைக்கு நீடிக்கும்ன்றது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வந்து பணத்தை வந்து சேமித்து வச்சுக்குவாங்க, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவழிப்பாங்க. அப்போ செலவு வந்து அவங்களுக்கு வந்து செலவு குறைவாக இருக்கும். ஒரு பக்கம் செலவு வச்சா கம்ப்ளீட்டாக நின்று போச்சு, இன்னொரு பக்கம் செலவு குறைவாக இருக்கும். அதே போல் முதலாளி ஒரு கம்பெனி வச்சிருக்கவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் வந்து உற்பத்தி அம்சம் வந்து குறைச்சிருவார், புதிதாக இதுன்னு முதலீடு செய்ய மாட்டார். அப்போ செலவீடு செலவு என்பது முதலீடு வந்து ஒரு வகையான செலவு தான். அப்போ செலவு பணக்காரர் வந்து முதலீடு செய்ய மாட்டார், தன்னுடைய ஃபேக்டரி ரன் பண்ண மாட்டார். இன்னொரு பக்கத்தில் தொழிலாளிகள் வேலை பார்க்காதவங்க பணம் இருக்காது கையில், அதெல்லாம் அவங்ககிட்ட செலவு இருக்காது, பணம் வச்சிருக்கவங்களும் குறையத்தான் செலவழிப்பாங்க, அப்போ செலவு கம்மியாக இருக்கும். அப்போ இந்த செலவு தான் அடிப்படையில் பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இது வந்து தனியார்கள் செய்யாத பொழுது வருமானம் எதுவுமே இருக்காது, வருமானம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இருக்காது, ஏன்னா ரெண்டு சம்பவம் நான் சொன்னேன். இப்போ இதை கூட்டுவது எப்படி அப்படின்னு சொன்னால், தனியார்கள் முதலாளிகள் செய்யாத பொழுது அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த செலவு வருமானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும், இதன் மூலமாக பொருளாதார மீட்சி என்பது ஏற்படும் என்பது கீன்ஸினுடைய தத்துவம். அப்போ அரசாங்கம் செலவு செய்யணும், அரசாங்கம் செலவு செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதாரம் இந்த மாதிரி அவர் செலவை கூட்டி பொருளாதாரத்தை மீட்சியடைய வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் வரலாறு நடந்திருக்குது, அந்த அதிசயங்கள்லாம் நடந்திருக்குது. வரலாறு காணாத பொருளாதார ஏற்றத்தை உலகம் கண்டது. கீன்ஸ் சொன்னதுபடி அரசாங்கம் செலவை கூட்டும் பொழுது ஒரு பொருளாதார மீழ்ச்சி என்பது உலக நாடுகளில் பல நாடுகள் ஏற்பட்டது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் பொருளாதாரம் உயர்ந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, இந்தியா போன்ற நாடுகளில் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. பணக்கார நாடுகள் வளர்ந்த நாடுகளில் இப்போ செல்வ செழிப்பு என்பது ஏற்பட்டது. ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, அரசாங்கம் தலையீடு செய்யணும், அரசாங்கம் செலவு செய்யணும், இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், கீனிசிய தத்துவத்தில் இது ஒரு ரொம்ப ட்ரிக்கான விஷயம். பொருளாதார மந்தம் இருக்கும் பொழுது அரசுடைய நிதியுமே கம்மியாக தான் இருக்கும், அரசுடைய நிதி ஆதாரமும் கம்மியாக தான் இருக்கும். நிதி ஆதாரம்னா நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம்னு சொன்னால், அரசாங்கத்தினுடைய நிதி என்பது வரி தான் முக்கியமான ஒரு நிதி ஆதாரம். வரி வந்து குறைவாக இருக்கும், பயங்கரமாக வரி ஆதாரமும் கம்மியாக இருக்கும். அப்போ நிதி அல்லாத அதாவது வரி அல்லாத நிதி ஆதாரங்களை அரசாங்கம் கண்டுபிடிச்சு எப்படி செய்யணும். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வந்து இது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் இப்போ இரண்டு விதத்தில் அதிகப்படுத்தலாம். ஒன்று வங்கிகள் லேட்டஸ்ட்
நிதி நிறுவனங்கள் இருந்து நேரடியாக வந்து அரசாங்கம் கடனை பெறலாம், இல்லைன்னா வந்து அரசாங்கம் தன்னுடைய வங்கியான மத்திய வங்கிகள் இருந்து பார்க்கலாம், அதாவது ரிசர்வ் பேங்க், இப்போ இந்தியாவுக்கு சொல்றது ரிசர்வ் பேங்க். இந்த மாதிரி சந்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி செலவழிச்சாங்கன்னு சொன்னால் இந்த நிதி வரி அல்லாத ஆதாரங்களை பயன்படுத்தி செலவு செய்தால் செலவு செய்தால் அந்த பொருளாதார மீட்சி என்பது ஏற்படும் என்று அவர் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தாந்தம், இந்த கினீசிய சித்தாந்தம் மந்தகால பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது. ஆனால் பின்னால் என்னாச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு மந்தகால அவசர நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் ஒன்று சொன்னால் அதை வந்து ஒரு குறுக்கலாக பார்த்தாங்க. அதனால் 80களுக்கு அப்புறம் வந்து சொந்த இது வந்து கினீசிய சித்தாந்தத்தினால சொந்த ஒரு பெரிய பழி போடப்பட்டது. அதுதான் வந்து இப்போ விலைவாசி ஏற்றத்திற்கு காரணம். அது வந்து வந்து அரசாங்கங்கள் வந்து ஒரு பொறுப்பற்றதாக ஆக்கியிருக்கிறது, மக்களை சோம்பேறிகளாக ஆக்கியிருக்கிறது சொன்னால் அது மேலே இது பண்ணனால அந்த நேரத்தில் சொன்னால் அது அந்த கினீசிய தத்துவம் வந்து தேவைப்படணும்னு நினைச்சாங்க. ஏன்னா எல்லாருமே செல்வ செழிப்பில் இருந்ததுனால அதை வந்து பெருசாக எடுத்துக்காதனால அது சொன்னால் அது வந்து வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. இன்னைக்கு உலகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தமான ஒரு சந்தை பொருளாதார சித்தாந்தம் இன்னைக்கு வந்து சொன்னால் உலகமெங்கிலும் பெருமளவுக்கு வளர்ச்சி இன்னைக்கு வந்து குறைச்சிது. கினீசிய சித்தாந்தம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சந்தை பொருளாதார சித்தாந்தம் வந்து அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. அதே போல அரசாங்கம் நிதி வரி தவிர மற்ற நிதி ஆதாரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு வந்து கண்டிக்குது. நீங்க தவிர நீங்க அதுக்காக அது இல்லாமலாம் இல்லை. நீங்க அரசாங்கம் வந்து நிறைய கடன் வாங்கி செலவழிக்கிறது வருது. அந்த கடன் வாங்கி செலவழிப்பதை நீங்க வந்து மைய வங்கிகள்ல லேட்டஸ்ட் வந்து ரிசர்வ் வங்கியில இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து தலையீடு செய்யுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தலையீடை குறை சொல்வது என்பதும் நிதி திரட்டல் முயற்சிகளை வந்து இது வந்து சந்தை சென்டிமெண்ட்லாம் பாதிக்கும், அதனால முதலீடுகள் பாதிக்கும், அதனால சொந்த பொருளாதாரம் வந்து பாதிக்கும்னு இன்னைக்கு வந்து சொந்த பழைய நிறைய வியாக்கியானங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவாரணம்ங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து அரசாங்கம் வரம்பின்றி செலவழித்தா மக்கள் சோம்பேறிகளாகிவிடுவார்கள் என எச்சரிக்கிறாங்க. அரசாங்கம் செலவே செய்யக்கூடாதுன்னும் சந்தைக்கு வெளியே அரசாங்கம் நிதி திரட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு சித்தாந்தம் நிர்பந்திக்குது. இப்போ இந்த பின்னணியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இவ்வளவு நெருக்கடி சூழ்நிலையில் இந்த சித்தாந்தம் என்ன நிர்பந்தத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னால் சமீபத்தில் இந்தியாவுடைய முதன்மை பொருளாதார ஆலோசகர்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த அரசாங்கம் நிதி ஆதாரத்தை வீணடிக்காது, நாங்கள் வந்து நாங்கள் மீனெல்லாம் அடிக்க மாட்டோம், நாங்கள் வந்து அதை வந்து சரியாக தான், அதாவது உற்பத்திக்கு தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம், மக்களுடைய நிவாரணத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதோட தொடர்ச்சி தான் நீங்கள் மாநிலங்களுக்கு மத்திய அரசு இப்போ பணம் கொடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரியான அசாதாரணமான சூழ்நிலையில் மக்களுக்கு நிவாரணத்துக்கு கொடுப்பதற்கு தடையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வறட்டுத்தன்மை. நீங்கள் மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு தான் அரசாங்கம் முன்முயற்சி செய்யணும். ஆனால் அரசாங்கம் தலையிடக்கூடாது, அரசாங்கம் செலவழிக்கக்கூடாது, நிவாரணம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வறட்டுத்தனமான ஒரு சித்தாந்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது என்பது நீங்கள் உலகங்கள் உங்கள் இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் ஒரு சில நாடுகள் அது வந்து கெட்ட இது பண்ணிட்டாங்க, மற்ற நாடுகள் அது இந்தியா போன நாடுகள் பெருமளவுக்கு இந்த வறட்டு சித்தாந்தத்தான் சிக்கி சீரழிச்சிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. இதுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்குது. ஆனால் இந்த சித்தாந்தங்கள் மக்களுடைய நிர்பந்தங்கள் மூலமாக மாறலாம், எதிர்காலத்தில் மாறலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் நடப்பதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நம்ம தள்ளி போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இது நான் சொன்னது ஒரு புரிதலுக்காக சொன்னேன். இப்போ இதை புரிந்து கொண்டு நம்ம செயலாற்ற வேண்டியிருக்குன்னா அது இருக்குது. நான் அதை பின்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தனிமனித அளவில் நம்ம பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இப்போதைக்கு உடனடியாக நம்ம ஒரு சில முயற்சிகள் நம்ம செய்யணும். அப்போதான் நம்ம இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம். எதிர்காலத்தில் நமக்கு நீண்ட காலத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு நான் கூறிய அந்த கருத்துக்கள் அந்த சித்தாந்த மோதல்கள் ரொம்ப பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டைமில் அத்தியாவசியம் தவிர்த்த மற்ற செலவுகளும் நீங்கள் பெருமளவுக்கு இந்த ஏழை மக்கள் குறைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பொருளாதார சவாலம் எதிர்கொள்ள முடியும்.
கடன் சுமைகளை குறைக்கணும். கடன் சுமைகளை நம்ம வந்து சார்ந்து கடன் வாங்குறத தவிர்க்கணும். வீண் செலவுகளை நம்ம வந்து சார்ந்து குறைக்கணும். அப்புறம் சார்ந்து இப்போ வேலை வாய்ப்புகள் சார்ந்து பல பழைய நிலவுக்கு சார்ந்து டக்குலாம் வராது. நீங்கள் தளர்த்தப்பட்டு ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பழைய நிலவுக்கு நம்ம வந்து போகிறோம்னு சொன்னால் கூட அது உடனடியாக நடந்து விடாது, உடனடியாக நிறைவேறி விடாதுன்றது புரிஞ்சுச்சுக்கணும். சில வகை தொழில்கள் வந்து நீங்கள் வந்து வந்து மீழ்ச்சியடைறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், பல காலங்களில் சார் நிறையா ஆகலாம். குறிப்பாக சார் நீங்கள் சார் சுற்றுலா, ஹோட்டல் துறை, போக்குவரத்து துறை, கட்டுமான தொழில், இதெல்லாமே சார் பெருமளவுக்கு சார் வந்து இந்த பொருளாதார மந்தத்தில் பெருமளவுக்கு பாதிக்கும். அப்போ அந்த தொழில் செய்கிறவங்க வந்து மாற்று தொழில்களை சிந்திக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மதுரை மாதிரி மாநில இடங்கள் வந்து வந்து சுற்றுலாவை வந்து சார் பெருமளவுக்கு நம்பி இருக்குது. அந்த சுற்றுலா இது வந்து சார் கொஞ்சம் பாதிக்கும் பொழுது நீங்கள் வந்து சார் அந்த வேலையில் இருக்கிறவங்க அவங்க சார்ந்து உங்களுக்கு வந்து சார் ஒரு பெருமளவுக்கு சார் நெருக்கடிக்கு உள்ளாவங்க. ஹோட்டலு இல்லாட்டி சார் நீங்கள் வந்து சார் அதாவது சின்ன சின்ன அந்த சாலையோர ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து போக்குவரத்துன்னு சொல்லும்பொழுது வந்து ட்ராவல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ ஆட்டோ கூட இருக்குது. கட்டிட தொழில்லாம் சார் நம்ம வந்து சார்ந்து இப்போ நிறைய ஆட்கள் வந்து சார்ந்து கட்டுமான தொழில் தான் இருக்கிறாங்க, வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்குமே சார்ந்து பெரியவங்களுக்கு நெருக்கடிகள் சார்ந்து ஏற்படும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த இந்த தொழிலில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் சார்ந்து வேறு வேலை மாற்று வேலைகள் செய்வதற்கு தயாராக இருக்கணும். புதிய வேலைகளை செய்வதற்கு நம்ம மனதில் மனசாக தயார்படுத்திக்கணும். அதுபோல் சார்ந்து நீங்கள் வந்து சார் ஒட்டு மொத்தத்தில் வேலை நேரமும் சார் நீட்டிக்கப்படலாம், வேலை சுமைகளும் சார்ந்து அதிகப்படுத்தப்படலாம். இது சார்ந்து பொருளாதார மந்த நிலையில் நம்மளுக்கு சார்ந்து இருக்கிற பெரிய பெரிய சவால். இது போக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சுய தொழில் செய்கிறவங்கலாம் சார்ந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வந்து ஒரு கூலி வேலை செய்வாங்கலாம் சார் நம்மளுக்கு சார்ந்து ஒரு முக்கியமாக நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று சார்ந்து சுய தொழில் செய்கிறவங்க தன் ஒத்த தொழில் செய்வோரோட சார் நீங்கள் வந்து சார் ஒரு நெருக்கமான ஒரு உறவை நீங்கள் சார் வலுப்படுத்தணும். அதுக்கான சங்கங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து சார்ந்து அந்த சுய தொழிலில் சங்கங்கள்லாம் இருக்குது, சிறு குறு தொழில் சார்ந்த சங்கங்களும் இருக்குது. அவங்கெல்லாம் சார் நம்ம வந்து ஒன்றா சேரணும். அதே போல் சார்ந்து உறவுகளை சார் வலுப்படுத்தணும். நீங்கள் சார் இந்த நான் இருக்க சொல்லியிருக்கேன் சார்ந்து குடும்ப உறவுகளை சார்ந்து சமூக உறவுகளும் சார் பெருமளவுக்கு சார்ந்து சீரிட்டு கிடக்குது. அதை நீங்கள் சார்ந்து வலுப்படுத்தணும் இந்த நேரத்தில். ஏன்னா வலுப்படுத்தினா தான் அந்த நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், நம்மளுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கும், ஒரு புதிய ஆலோசனைகளை பெறுவதற்கும், வாழ்வாதார பிரச்சனைகளை சார்ந்து சமாளிப்பதற்கும் சார்ந்து இந்த மாதிரியான உறவு முறை வலுப்படுத்துறது சார் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து சார்ந்து வாய்ப்புகள் எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் நீங்கள் சார் வந்து பயன்படுத்த முயற்சிக்கணும். நான் குறிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், துறை சார்ந்த வாரியங்கள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் சார்ந்து கட்டிட தொழிலாளர்களுக்கான வாரியமாக இருக்கலாம், நல வாரியமாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரோட்டோர தொழிலாளர்களுக்கான நல வாரியமாக இருக்கலாம். இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு சார் வந்து சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் மெம்பர்ஸாக இல்லாமல் இருப்பாங்க, அப்போ வந்து அவங்களாம் மெம்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். தொழில் சார்ந்த சங்கங்களில் உறுப்பினர்களாக இல்லாமல் இருப்பாங்க, அவங்களும் சார் சங்கங்களில் உறுப்பினர்களாக, அப்போ சார் உங்களோட வாழ்க்கை பிரச்சனை பேசுறதுக்கும் அதை அடுத்த மட்டத்திற்கு வந்து சொல்வதற்கும் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கும் அதிகாரிடமிருந்து நம்ம வந்து பலனை பெறுவதற்கும் என்ன பயன்படுவோம். வாரியத்துலலாம் சார் உங்களுக்கு சார் நிறையா அரசாங்க நிவாரணங்கள்லாம் கொடுக்கப்படுது வாரியங்கள் மூலமாக தான். அப்போ நீங்கள் மெம்பராகிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுங்க. அரசு குறுதி இருக்கும் மையங்கள் வந்து நீங்களோட பிரச்சனைகளை முறையீடு செய்யுங்க. நிறைய முறையீடு செய்வதற்கான துறைகளாக இருக்குது, அந்த துறைகளை போய் சார்ந்து முறையீடு செய்வதற்கு நீங்கள் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சிகள் செய்யணும். இதில் நீங்கள் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அரசுடைய முக்கியத்துவம் சார் இன்னைக்கு வந்து பெருமளவுக்கு கூடியிருக்கு. அரசாங்கத்துடைய நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவம் சார் நமக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அரசாங்கத்துடைய பங்கு என்ன சார் இன்னைக்கு வந்து பெருமளவுக்கு உணரப்பட்டிருக்கு. அவங்க நினச்சாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உதவலாம், வாழ்வாதாரத்தை காப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதான் பெருமளவுக்கு உணரப்பட்டிருக்குது. பொது சுகாதாரம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ந்த அரசாங்க மருத்துவமனைகள் சார்ந்து எந்த அளவுக்கு முக்கியம், அந்த மருத்துவ வசதிகள் சார்ந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் என்பது இன்னைக்கு இந்த அசாதாரணமான சூழ்நிலை நம்ம சார்ந்து உணர்ந்திருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை உலக ஃபுல்லாக உணர்ந்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்னன்னு சொன்னால், அரசியலுமே நம்ம சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான திட்டங்களுக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குற அரசியல் நம்ம வந்து சார் தேர்ந்தெடுக்கணும். அரசியல் சமயங்களில் ஓட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது இன்றைக்கி அவங்க கஷ்ட காலத்தில் அவங்க கூட இல்லை. நீங்கள் சார் நீங்கள் அன்னைக்கு வாங்கின 2000-3000 இன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னு சார் நமக்கு வந்து அது எந்த மாதிரியான சார் எவ்வளவு உபயோகரமாக இருந்திருக்கும். அதை கொடுக்குறது கூட நம்ம மனுஷன் தயங்குறாங்க. ரெண்டு மாதத்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது கூட அவ்வளவு தயக்கம், அவ்வளோ வருஷம்.
அந்த அந்த டைம்ல சொன்னா ஓடி ஓடி நம்ம காசு கொடுத்தாங்க அப்ப அந்த நம்ம அங்க வாங்கினதுனால இன்னைக்கு நம்ம சொன்ன கஷ்ட காலத்துல அவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க நம்ம போய் அரசாங்கத்தை இது எப்படினாலும் எல்லா அரசாங்கமும் செய்யறது அப்ப அவங்க நம்பி கிடையாது அந்த ஓட்டு காசு கொடுத்தவங்களை நம்பி நம்ம கிடையாது அரசாங்கத்தை நம்பிதான் நம்ம இருக்கிறோம் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நீங்க தெளிவா தெரிந்து வச்சுக்கணும் மேலோட்டமான ஆசுவாச வார்த்தைகள் அதாவது மேலோட்டம்னா நான் சொல்றேன்னா மக்களுடைய இதை புரிஞ்சிக்காம அதனால நாங்க சரியா போற சரியா போறேன்னு நினைக்கிறேன் சொல்ற ஒரு தலைமை திசை திருப்பல்கள் சில சமயங்களில் சொந்த திசை திருப்பி வேற பக்கம் மடம் மாற்றி விடுறது சுய தம்பட்டம் எல்லாமே இப்போ நான் என்னாலதான் முடியும் என்னைய வந்து அவங்க பாராட்டுறாங்க இவங்க பாராட்டுறாங்கன்னு வந்து வெத்து ஜம்பம் பண்றது இது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பயன்படாது மக்களின் இந்த நிலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு தீர்வுகளை சொந்த ஆராயணும் அதை காலத்தில் சொந்த அந்த தீர்வுகளுக்கு செயல்படுவோம் கொடுப்பது என்ற முக்கியமான ஒரு கடமையான அரசாங்கத்துக்கு இருக்குது ஒரு நல்ல அரசாங்கம் எல்லாத்தையும் செய்யும் நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க துணை நிற்கும் இந்த சிந்தனையோடு கொரோனாவில் நாம் பெற்ற படிப்பினையின் அடிப்படையில் நம்ம வருங்காலத்தில் நம்ம திட்டம் வருங்காலத்தில் நம்ம செயல்பட்டால் இந்த இடர்களிலிருந்து நம்ம வந்து மீட்டெடலாம் நம்பிக்கையோடு இருங்க ஸோ அதனால் இந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை சொந்த அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை இவ்வளவு நேரம் சொந்த பொறுமையாக இந்த வீடியோவை கண்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கம்.